ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ தியா பூஜா ஸ்டோருக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்று உங்களை ஒரு சுவாரஸ்ய தகவலுடன் சந்திக்க வந்துள்ளேன். என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சமீப காலமா ஆன்மீகத்துல கருங்காலை பற்றி அதிகமா நம்ம கேள்விப்பட்டு இருக்கோம். கருங்காலையில பாத்தீங்கன்னா சிலைகள், உருவங்கள், மாலைகள், பிரேஸ்லெட் என பலவிதமா இருக்கு. கருங்காலையில அனைத்து தெய்வங்களும் குடியிருப்பதாக கூறப்படுவதால் இதை அணிந்தாலும், வீட்டில் வைத்து வழிபட்டாலும், குலதெய்வம் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களின் அருளும் நமக்கு கிடைக்கும். செவ்வாய் கிரகத்தால் உடல்நல பாதிப்புகளை கொண்டவர்கள் கருங்காலி பிரேஸ்லெட் அணியலாம். ஜாதகத்தில் செவ்வாய் பாதிப்பு உள்ளவர்களும் இந்த கருங்காலி பிரேஸ்லெட் அணியலாம். கருங்காலி பிரேஸ்லெட் செவ்வாய் பகவானுக்கு உரியது என்பதனால் அவருக்குரிய செவ்வாய்க்கிழமையில் இதை அணிவது மிகவும் சிறப்பானதாகும். கருங்காலி பிரேஸ்லெட்டை முருகன் அல்லது வாராகி அம்மனின் பாதத்தில் வைத்து வணங்கி அதன் பின்பு அணிந்து கொள்ளலாம். கருங்காலியை தண்ணீரில் ஊற வைத்து குடித்து வந்தால் உடல் சோர்வும் உடல் வலியும் குறையும். கருங்காலியை ஊற வைத்து அது நீரை கசாயமாக கொதிக்க வைத்து குடிக்க குடல் சுத்தமாகும். உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை போக்க கருங்காலியை பல்வேறு வகையில் பயன்படுத்தப்படுகிறது. கருங்காலி மரத்தில் உள்ள கட்டை, வேர், பட்டை, பிசின் உட்பட்ட அனைத்தும் மருத்துவ குணம் வாய்ந்தது. துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும். நீரிழிவு நோய்க்கும் மற்றும் இரத்தம் சார்ந்த குறைபாடுகளுக்கும் மருந்தாக சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் குடிபுக இன்றை நமது ஸ்ரீதியாவில் நேர்மறை எண்ணங்களை உண்டாக்கும் கருங்காலி மாலையை ஆட செய்யுங்கள். நேர்மறை எண்ணங்கள் தோன்றி உங்கள் வாழ்க்கை பிரகாசமடையட்டும். அனைவருக்கும் நன்றி.